சோம்பேறித்தனத்திலேயே ரொம்ப மோசமான சோம்பேறித்தனம் என்ன தெரியுமா? தனக்காக கூட தான் சிந்திக்கிறது இல்லை. இப்ப தனக்கு ஒரு கவலையோ பிரச்சனையோ ஒரு சோதனையோ வருதுன்னு வச்சுங்க, இதுக்கு தீர்வு அடுத்தவங்க யோசிச்சு சொல்லணும். நாம எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சனைக்கு நாமளே யோசிக்கிறது? வேற யாராவது தீர்வு சொல்லிட்டா பரவாயில்ல. இப்படி எதிர்பார்க்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? தனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு தலைவலி வருது, ஒரு துன்பம் வருது அப்படின்னா இதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற வேகம் சிந்தனை, இதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கறது நமக்கு தான் இருக்கணும். நாம இன்னொருத்தரை சார்ந்து இதை யாராவது தீர்த்து வச்சுட்டா பரவாயில்ல, அவங்களா வந்து உதவி செஞ்சா பரவாயில்ல, நான் பணத்துக்கு இப்ப கஷ்டப்படுறேன், எவனாவது வந்து கேட்கப்படாதா, நீ கஷ்டப்படுறியான்னு கேட்டு எனக்கு பணம் கொடுக்கப்படாதா, இப்படி யோசிக்கிறதெல்லாம் குழந்தைத்தனமானது. நான் வேற எந்த வார்த்தையும் சொல்ல தெரியல, எனக்கு குழந்தைத்தனமானது. இன்னைக்கு பல பேர் தங்கள் பிரச்சனைகளை தானே தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல இல்ல. இது வந்து நல்ல பழக்கம் இல்ல. நமக்கு ஒரு கவலையோ ஒரு பிரச்சனையோ வந்தா நாம அதை எப்படி தீர்க்கிறது, அதை எப்படி சந்திக்கிறது, தீர்ப்பதற்கான வழிமுறை என்ன, இப்படி யோசிக்க வேண்டியதுதான் முதல் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு. ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி ஒண்ணு, இது கற்பனையா தான் இருக்கணும், இந்த கருத்தை விளக்கறதுக்காக சொல்றாங்க. மொத்தம் செருப்பு வாங்கணும்னு முடிவு பண்ணான். அவன் காலோட அளவை ஒரு நூல்ல எடுத்து வச்சான். யாராவது பட்டணத்துக்கு, அவன் கிராமத்துல இருக்கான்னு வச்சுங்க, பட்டணத்துக்கு போகும்போது அங்க செருப்பு வாங்கிட்டு வர சொல்லணும் அப்படின்னு அவனுடைய கால் அளவை நூல்ல எடுத்து வச்சுக்கிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிள், அந்த கால் நூல் அளவு எடுத்து வச்சுக்கிட்டு யாத்தையா கொடுத்துடணும் நினைச்சுக்கிட்டே இருந்தான். எதிர்பாராம ஒரு சந்தர்ப்பம் அவன் பட்டணத்துக்கு போறதுக்கு வாய்ச்சது. அதுலயும் எப்படி பாருங்க, பட்டணத்துல அவன் எந்த தெரு வழியா போறான், அங்க செருப்பு கடை இருந்தது. அவனுக்கு நினைச்சான், ரொம்ப நாளா செருப்பு வாங்கணும்னு நினைச்சோம், இப்ப செருப்பு கடை கிட்ட வந்துட்டோம், அதனால கண்டிப்பா வாங்க வேண்டியதானேன்னு கடைக்குள்ள போனான். போயிட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு தேடினான். கடைக்காரன் கேட்டான், என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்ல, என் கால் அளவு நான் நூல்ல எடுத்து வச்சிருந்தேன், அதை யார்ட்டையாவது கொடுத்து விட்டு செருப்பு வாங்கணும்ன்ற ஐடியால வச்சிருந்தேன், அது இருங்க அதை எடுத்து தரேன்ட்டு இந்த பாக்கெட்ல பாக்கறான், அந்த பாக்கெட்ல பாக்கறான். அன்னைக்கு நான் வேற ஒரு சட்டை போட்டிருந்தேன், அதுல அந்த நூலை எடுத்து வச்சுட்டேன், மன்னிச்சுங்க, நான் அந்த நூல் அளவை வேற ஒருத்தட்ட எப்பாவது கொடுத்து விட்டு வாங்கிக்கிறேன், நான் இப்ப கொண்டு வரலன்னா. இவனை விட கிறுக்கு பையன் உலகத்துல உண்ட? காலே நம்ம கிட்ட தான் இருக்கு, கொடுத்து நெருப்பு நெருப்பு வாங்க வேண்டியதானே. காலுக்கு நூல் இவர் அளவு எடுத்து வச்சிருக்கிறாராம், அதை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாராம், அதை யார்ட்டையாவது கொடுத்து விடுவானா, அதுக்கப்புறம் செருப்பு வாங்கி வரான். நீங்க நினைக்கிறீங்க இப்பெல்லாம் பைத்துக்காரன் இருப்பானான்னு? இருக்கான் சார். என்னன்னா பிரச்சனையை தீர்க்கிற பலம் அவங்கிட்ட இருக்கு, கையில அந்த கால் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி. ஆனா எவனால தீர்த்து வைக்க மாட்டானான்னு, எவங்கிட்டயாவது நூல் அளவு கொடுத்து விட்டு வாங்கிக்கலாமான்னு நினைக்கிறான். எப்படி இந்த பிரச்சனைய வேற எவனாவது தீர்த்தா என்னன்னு? பிறர் சொல்லுகிற தீர்வுகள் அவர்களது அனுபவங்கள், அவை நமக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. அவர் அவருடைய பிரச்சனையின் மையம் எது என்பதை அவரவர்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த சார்பு மனோபாவத்திலிருந்து தன்னை பூரணமாக பலப்படுத்திக் கொண்டு தானே தன்னுடைய பிரச்சனைகளை தேடி உணர்தல் வாழ்வில் உன்னதமான ஒரு நிலை.